ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் ஒரு ஹரர் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்க இமேஜினரி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஜெஃப் ஆட்லோ டைரக்ஷனில், டிவெண்டா வாய்ஸ், டேகன் பர்ன்ஸ்னு மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய ரன் டைம் 1 hour 44 minutes இருக்குது. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் ஆரம்பத்தில் ஜெசிகா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து காட்டுவாங்க. இவங்க வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெசிகா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெசிகா அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க வாழ்ந்த வீட்டுக்கே எல்லாரும் போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த நாலு பேருமே இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. நாலு பேர்னா இன்னும் ரெண்டு பேர் யார் அப்படின்னா, மேக்ஸோடைய முதல் மனைவிக்கு பிறந்த ரெண்டு பொண்ணுங்க. அதில் ஒருத்தி பேர் வந்து டாய்லர், இன்னொருத்தி பேர் வந்து அலிசா. ஜெசிகாவுடைய அந்த பழைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்டில் ஒரு டெடிபேர் கிடக்குது. அதை வந்து அலிசா எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த டெடிபேர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே பேசிக்கிட்டு வரா. ஒரு நாள் இந்த பொண்ணுடைய அம்மா வந்து அதை கவனிக்கிறாங்க, அதாவது ஜெசிகா வந்து இதை பார்க்குறாங்க. இருந்தாலும் இதை வந்து பெரிய விஷயமா ஆக்காமல், இது வந்து ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, இந்த டெடிபேர்கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்க வச்சு, இந்த பொண்ணுடைய அம்மாவும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அங்கிருந்து போகிறாங்க. இப்போது அந்த பொண்ணு கையில் எப்போ அந்த டெடிபேர் கிடச்சிதோ அப்போதுலேருந்து இந்த பொண்ணுடைய நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. சில வினோதமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. உண்மையிலே இந்த டெடிபேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால அவங்க எல்லாரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, உண்மையிலே இந்த டெடிபேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல சில சைக்கலாஜிக்கல் சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஹாரர் படங்களுக்கு எல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி படங்களுக்கு அதை வந்து இந்த படத்தில் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஆவரேஜான ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்குது. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படம் இல்லை, எல்லா ஹாரர் படத்துக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இவங்க சரியாக பண்ணாததுனால இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னா, அந்த ஹீரோயின் சின்ன பொண்ணு அதாவது ஜெசிகா, ஆலிசா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் காட்சி இதெல்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஹாரர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் வர சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் அந்த ஒரு டைமில். இந்த படத்தில் வர நிறைய சீனுங்க நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அதே சீனுங்க திரும்பவும் இந்த படத்துலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல அப்படிங்கிறத பார்க்கும்போது எதுக்காக இப்படி ஒரு படத்தை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கப்புறமா இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 3.7 out of 10.